வணக்கம் விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காயம் மற்றும் பூண்டு இதோட களைக்கொல்லி பற்றி தான் பார்க்க போகிறோம். வெங்காயம் பூண்டுக்கு வந்து என்ன களைக்கொல்லி அடித்தா கேட்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வெங்காயம் பூண்டு ஊன்ன உடனே என்ன களைக்கொல்லி அடிக்கணும், அது எவ்வளோ அளவு அடிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து பூண்டு இது ரெண்டும் முளைச்சி ஒரு 25-30 ஸ்டேஜில் இருக்கையில் களை இருந்தால் அதுக்கு வந்து என்ன களைக்கொல்லி அடித்தா கேட்கும், பயிரையும் பாதிக்கக்கூடாது, களையும் வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகணும், அந்த மாதிரி களைக்குள்ளேயும் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம் மற்றும் பூண்டு இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா, வெங்காயம் மற்றும் பூண்டு ரெண்டுமே ஊனி 3-5 வந்து களைக்குள்ளி வந்து அடிச்சிடணும். அந்த களைக்குள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து 3-5 அடிக்கிற களைக்குள்ளி வந்து முளைப்பு வரக்கூடாது, முளைப்பு வர்றதுக்கு முன்னாடி இதை அடிச்சிடணும். ஆக்சி ஃப்ளோரோஃபென் 23.5% ஈசி, இது வந்து ஏக்கருக்கு வந்து 1/2 லிட்டர். இந்த களைக்குள்ளி அடித்தீங்கன்னா லேசாக வந்து 1-2 முளைப்பு வந்த களைக்கும் கேட்கும், அதே மாதிரி முளைக்க போகிற களைக்கும் கேட்கும். மினிமம் இதை அடித்தீங்கன்னா ஒரு 25-30 வரைக்கும் எந்த களையுமே முளைக்காது, பெரிய அளவில் வந்து முளைப்பு வரவிடாது. அதே மாதிரி வந்து நம்ம வச்சுருக்க பயிரோட வந்து போட்டி போடவிடாது களைகளை, அதுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும். அதுக்கப்புறம் இது 25 மேலே ஆயிடுச்சு, 30 மேலே ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் களை வருது, அதுக்கப்புறம் திரும்ப வந்து களைக்குள்ளி அடிக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, திரும்ப வந்து என்ன களைக்குள்ளி பயன்படுத்தலாம்னா, இதே ஆக்சி ஃப்ளோரோஃபென் 23.5%, இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 100 ml, ப்ராப்போக்யூசோஃபாப் 10% ஈசி, இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 250 ml, இது ரெண்டு சேர்த்து அடித்தீங்கன்னா முளைச்ச கிளைகளுக்கு கேட்கும், மேக்ஸிமம் வந்து அகண்ட இலை கிளைகளுக்கு கேட்கும். கோரை இருந்துச்சுன்னா கோரை வந்து லைட்டாக பழுத்து தான் உட்காரும், கோரையை வந்து சாகடிக்காது, கோரை பழுத்து உட்காரும். எல்லா கிளைக்குமே கேட்கும், பில்வகை கிளைகளுக்கெல்லாம் கேட்குமான்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிளைகளும் கேட்காது, நார்மலாக இருக்கிற அகண்ட இலை கிளைகளுக்கு கேட்கும். ப்ளஸ் வந்து இந்த பில்லு இந்த மாதிரி இருந்தால் லைட்டாக கறி உட்காரும், ஏன்னா ஆக்சி ஃப்ளோரோஃபென் சேர்க்கறதுனால பில் வகை கிளைகள் இருந்துச்சுன்னா கறி உட்காரும். இது ரெண்டும் அடிக்கிறதுனால பயிருக்கு எதுவும் பாதிப்பு வருமானு கேட்டிங்கன்னா, பயிரோட நுனி ஃபுல்லாக செவக்கும் திரும்ப நீங்கள் டானிக் அடித்தாலோ எது பண்ணாலும் மாறிடும், பயிரை எதுவும் சாகடிக்காது, பயிருக்கு எந்த பாதிப்பும் வராது. அதே இது வந்து ரெண்டும் சேர்ந்த மாதிரி வந்து ஒரு சில கம்பெனிகளில் வருது, அதே இது அதே டெக்னிக் தான், ஆனால் பர்சன்டேஜ் வந்து மாறுது. அது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்போக்யூசோஃபாப் 5%, ஆக்சி ஃப்ளோரோஃபென் வந்து 12% ஈஸியில் வருது. இது வந்து நீங்கள் இப்போ ஊனி ஒரு 25-30 வந்து களை வருது அப்படின்னா அந்த ஸ்டேஜில் அடிக்கிறது, ஏக்கருக்கு 350 ml இது கொடுத்தீங்கனாலும் எல்லா அந்த அதே மாதிரி அகண்ட இலை கலைகளை கேட்கும். நார்மலான இது தான், இது வந்து சிஸ்டமிக் இல்லை, காண்டாக்ட் தான், மேலே இருக்க கலைகளுக்கு அந்த இலை இலையெல்லாம் கறி அப்படியே உட்காரும் கலைகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து போஸ்ட் எமர்ஜென் ஹெர்பிசைடு தான், முளைச்சதுக்கு அப்புறமே நம்ம இதை பயன்படுத்தலாம், ஆனால் பயிர் லைட்டாக நுனி செவக்கும், பயிருக்கு வேறு எந்த பாதிப்பும் வராது, பயிர் லைட்டாக நுனி செவக்கும். நீங்கள் டானிக் அடித்தாலோ திரும்ப உரம் போட்டிங்கனாலோ அதோடய இது வந்து மாறிடும். இதுதான் வந்து வெங்காயம் மற்றும் பூண்டுக்கு இருக்கிற களைக்கொல்லி. இது வந்து நீங்கள் டோசேஜ் வந்து பார்த்துக்கோங்க, அளவு வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி அதிகமாக போட்டு அடிக்காதீங்க, அதிகமாக போட்டு அடித்தீங்கன்னா பயிரை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நமக்கு அதிக டோஸ் அதிகமாக போட்டு அடித்தீங்கன்னா மகசூல் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் களைக்கொல்லி வந்து அதிகமாக டோஸ் போட்டு கேட்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் வாட்டுக்குள்ள டோஸை போட்டு அதிகமாக அடித்தீங்கன்னா அது ஃபுல்லாக போய் மண்ணில் தான் உட்காரும், மண்ணில் உட்காந்துச்சுனாவே மண்ணோட தன்மையை கெடுக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். களைக்குள்ளி டோஸ் அதிகமாக போட்டு அடித்தா அந்த மாதிரி பாதிப்புகள் வந்துச்சுன்னா மண்ணோட தரம் குறைஞ்சிச்சுனாவே உங்களுக்கு வந்து மகசூல் கிடைக்காது, நீங்கள் என்ன தான் உரம் கொட்டினாலும் பண்ணாலும் மகசூல் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் அளவு பார்த்துக்குங்க. அடுத்த வீடியோவில் வந்து பூண்டு மற்றும் வெங்காயம் இதுக்கு வந்து நோய் மேலாண்மை, பூச்சி மேலாண்மை, உர மேலாண்மையை பற்றி விரிவாக பார்ப்போம். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம விவசாய பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வீடியோ பார்க்குற விவசாயிகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறத வச்சு தான் அடுத்தடுத்து வீடியோ போடலாமா என்னங்கிறத பற்றி நான் திங்க் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக வந்து வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்ற விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி விவசாயிகளே, வாழ்க தமிழ்.